அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். இன்றைக்கி நம்ம ஏழ்பி பிரசனம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மொபைல் சாஃப்ட்வேரில் பிரசன்னம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரசன்ன ஆப்ஷன் நிறைய பேருக்கு அதை எப்படி பார்க்குறது, எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக பிரசன்னம் அப்படிங்கிறதுனா நமக்கு இன்றைக்கி உள்ள கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய நபர் கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து அந்த பிரசன்னம் அமையும். அந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தை வச்சு தான் நம்ம பலன்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரசன்ன பலன் அப்படிங்கிறது அதுதான். இப்போ இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம நேரில் யாரும் வர முடியல, நிறைய பேர் ஃபோன் காண்டாக்டில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அந்த கேள்வி கேட்கப்பட்ட நேரத்திற்கு நம்ம ஒரு சாட் போட்டோம்னா அதுதான் பிரசன்ன பலன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் வந்து நம்ம ஏழ்பி பிரசன்னத்தை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முறை. இப்போ இன்றைக்கி கிரகநிலைகளை நம்ம இதில் போட்டிருக்கோம். கோச்சார கிரகநிலைகள் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பொதுவாக அந்த பிரசன்ன சார்ட்டில் வந்து 1லிருந்து 120க்குள்ள ஒரு நம்பர் போடணும்னு மேலே ஒரு டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 1லிருந்து 120க்குள்ள ஒரு நம்பரை நம்ம கேள்வி யார் கேட்குறாங்களோ, எதை சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்களோ, அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்திற்கு அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், 1லிருந்து 120க்குள்ளே ஒரு நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லை அவங்க நம்பர் சொல்லக்கூடிய நம்ம நம்பர் கேட்கலை, நம்மளாகவே அவங்களுக்கு ஒரு பலனை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க ஃபோனில் நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்க நேரத்தில் நமக்கு என்ன நம்பர் தோணுதோ அல்லது எந்த நம்பர் நமக்கு கண்ணுக்கு சிக்குதோ அந்த நம்பரை வச்சு நம்மளாகவே ஒரு சாட் போட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பலன்களை எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறதாவே வச்சுக்கோமே. இப்போது பொதுவாக அந்த சார்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்கும்னா, அன்றைக்கி தற்கால கிரகநிலைகள் இருக்கும். அந்த தற்கால கிரகநிலைகளில் அவங்க எந்த நேரத்தில் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை நேரில் வந்தாலும் சரி, அவங்க எந்த நேரத்தில் வர்றாங்களோ அந்த நேரத்துக்குள்ள லக்னம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக குறிக்கப்பட்டுரும். இப்போ உதாரணமாக காலையில் ஒரு 6:30 ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருன்னா அந்த 6:30 என்ன லக்னம் இருக்கும், சூரியன் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் தான் உதய லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தில் சூரியன் வந்து எங்கே இருப்பார், கடகராசியில் தான் இருப்பார். இப்போ அந்த கடகராசியில் நிற்கக்கூடிய அந்த சூரியன்லேருந்து தான் நம்ம லக்னத்தை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு தோராயமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சாஃப்ட்வேரில் வந்து துல்லியமான சூரிய உதயத்தை எந்த ஊரில் நம்ம பிரசனம் பார்க்குறோமோ அந்த ஊரனுடைய சூரிய உதயத்தை போட்டு நம்ம பலன்களை எடுத்துடலாம். இப்போ தோராயமாக நம்ம அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். ஒரு லக்னத்திற்கு ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு வச்சுக்கலாம். சரி, இப்போ அவங்க கேள்வி கேட்குறது 6:30 நமக்கு ஒரு ஃபோன் வருது. இப்போ ஃபோன் வந்த உடனே 6:30 நம்ம ஜாதகம் போடுறோம் அப்படின்னா அப்போது அந்த லக்னம் வந்து இந்த லக்னம் கடக லக்னமாக தான் இருக்கும். சரி, இப்போ அவங்க 6:30 ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. உதாரணமாக நான் ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன், இன்றைக்கி இடத்த பார்க்க வர சொல்லியிருக்காங்க, அந்த இடத்த பார்க்க போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம அவர்கிட்ட ஒரு நம்பரை சொல்லுங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை நாமளாவே ஒரு நம்பரை சொல்லுங்கள், நம்மளாவே நமக்கு என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பரை நம்ம போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த 1லிருந்து 120க்குள்ளே இப்போ 42 ஒரு நம்பரை போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 42 எங்கே வரும், இதுதான் லக்னம். இந்த லக்னத்திலேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு கட்டம்னு நம்ம அட்சய லக்ன பத்திதியில் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இது 10 வருஷம், இது 20 வருஷம், இது 30 வருஷம், இது 40 வருஷம். அப்போ 40ங்கிற இலக்கம் இதோட முடிஞ்சு போயிடும். 41, 42 இங்கே வந்துடும். அப்போது அட்சய லக்னம் என்னவாக இருக்கும், இதுதான் அட்சய லக்னமாக இருக்கும். இப்போ இந்த லக்னம் அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்குள்ள லக்னம். இப்போ இந்த லக்னத்திலேருந்து அவங்க சொன்ன நம்பர் 42. இந்த 42 4 கட்டம் முடிஞ்சு 5வது கட்டத்தில் அந்த 42ங்கிறது வரும். இப்போ இதுதான் அவங்க கேட்ட பிரசன்ன லக்னம். அப்போ இந்த லக்னத்தை வச்சு தான் நாம் பலன்களை சொல்ல போகிறோம். இது இந்த லக்னத்திற்கு இது 5வது வீடு. அப்போ 5வது வீடு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எது சார்ந்த என்ன பலன்கள் இருக்கும், 5 ஓகே, ஏன்னா 1, 5, 9, 1, 4, 7, 10 அப்படிங்கிறதும் ஒரு நல்ல பாவகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 5ல லக்னம் விழுந்திருக்கு. சரி, இனிமேல் தான் நம்ம அவங்க கேட்ட கேள்விக்குள்ளே பதில் எடுக்க போகிறோம். இந்த லக்னத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார்.
அப்போ இந்த செவ்வாய் இந்த லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார். அப்போ நல்லா இருக்காரா? செவ்வாய் நல்ல அமைப்பில் தான் இருக்கார். சரி, அடுத்து நாலாவது வீடு. அவங்க கேட்ட கேள்வி என்ன? நாலாம் வீடு சார்ந்த கேள்வி. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. அப்போ இந்த நாலாம் வீடு சார்ந்த கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. இடம் அப்படிங்கிறது நாலாம் வீடு. இந்த வீட்டிற்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி எங்கே இருக்கார்? இந்த வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார். அப்போ அவங்க கேட்ட கேள்வி, அவங்க நம்ம போய் பார்க்கலாமா அந்த இடம் அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு அதிபதி இந்த வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனாலையும் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்காங்க. முயற்சி பண்ணாலும் இந்த வீட்டுக்கு இதை விரயமாக போகிறதுனால அது சாதகமான ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுதான், வேறு எதுவுமே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அவங்க கேட்குறாங்க, பிரசன்னத்தை பார்க்குறோம், அவங்க சொல்கிற நம்பருக்கு அந்த ஏழு பே லக்னம், அந்த லக்னம் அதிபதி எங்கே இருக்குது நல்லா இருக்குது, சரி அவருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, ஆனால் இன்றைக்கி நான் போகிற மனை நல்லா இருக்குமா, நான் பார்க்க போகிற மனை நல்லா இருக்குமானு கேட்குறாங்க. அப்போ மனை மனைஸ்தானத்தின் அதிபதி பண்ணல, அப்போ அந்த மனை விரயமாயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காமிக்குது. சரி, அடுத்து வந்து அவங்க திருமணத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ பையனுக்கு வரன் பார்க்குறோம், இன்றைக்கி ஒரு பொண்ணு ஜாதகம் வருது, அந்த ஜாதகத்தை பார்க்கலாமா, அது முடிவாகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. பொருத்தமே நம்மக்கிட்ட அனுப்பலை, பொருத்தத்தை பற்றி கேட்கல, பையனுடைய ஜாதகமும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு பொண்ணு வீட்டிலருந்து தகவல் வந்திருக்கு, அந்த பொண்ணை போய் பார்த்தா முடிஞ்சுடுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு கேட்குறாங்க? ஒரு 11 மணி 12 மணிக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 12 மணின்னா லக்னம் எங்கே வந்துடும்? இந்த வீட்டுக்கு வரும், நாலாவது வீட்டுக்கு லக்னம் வரும். இதுதான் உதய லக்னமாக இருக்கும். அப்போ இந்த உதய லக்னம் இதுவாக இருக்கும்போது இது காலவருஷ தத்துவத்துக்கு எத்தனாவது லக்னம்? நாலாவது லக்னம். இங்கே இந்த லக்னம் பார்க்கும்போதும் அவங்க இடம் சார்ந்த கேள்வி, காலவருஷ தத்துவத்துக்கு நாலாவது வீடு தான் உதய லக்னமாக இருக்கும், அப்போ இடம் சார்ந்த கேள்வி அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே காலவருஷ தத்துவத்துக்கு இது ஏழாவது லக்னம். அப்போ அவங்க வந்து திருமணத்தை பற்றின கேள்வி கேட்குறாங்க. இப்போ அவங்கள்ட்ட நம்ம 1லிருந்து 120க்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்கிறோம். அவங்க சொல்லக்கூடிய நம்பர் 75 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். இந்த 75 சொன்னால் இங்கே என்ன பார்க்குறோம்? 1, இது வந்து 10 வருஷம். அப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70 இதோடு முடிஞ்சிடும். அவங்க 70க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்கன்னா, உதாரணமாக இப்போ 69 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லக்னம் இங்கே வந்திருக்கும், இந்த லக்னத்துக்கு நேர் ஏழாவது வீடு அட்சய லக்னமாக வந்திருக்கும், அவங்க கேட்ட கேள்வி நடக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஏன்னா ஏழாம் வீடு இங்கே அட்சய லக்னம் வந்துடுமா? இந்த அட்சய லக்னத்திற்கு இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், இந்த லக்னத்திற்கு 12 இருந்தாலும் இந்த வீட்டுக்கு 7 அதிபதியான கிரகம் சுக்கரன், சுக்கரன் வந்து இந்த வீட்டுக்கு 2 இருக்குது. அப்போ அவங்க கேட்ட கேள்வி ஓரளவு ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க சொன்னது 75. இந்த 75 இந்த வீட்டுக்கு எங்கே வரும்? நம்ம லக்னம் இங்கே போட்டிருக்கோம், 10, 20, 30, 40, 50, 60, 70 இங்கே முடிஞ்சு 75 இங்கே வரும். அப்போ இந்த 75 இங்கே அட்சய லக்னம் இங்கே வரும்போது இந்த வீட்டுக்கு 8 இடமாக போயிடுது. இந்த அட்சய லக்னத்தின் அதிபதி இங்கே இருக்காரு, பலமாக தான் இருக்காரு, நல்லா இருக்குது. இந்த வீட்டுக்கு 7 வீட்டை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வீட்டிற்கு 7 வீடு எங்கே இருக்குது? இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் போய் இந்த லக்னத்திற்கு 11 வீட்டில் இருக்குது. அவங்க பெறப்படும் போது, அதாவது நாளைக்கு போய் பார்க்க போகிறோன்னா அது நடக்காது, அதுக்கு அடுத்த நாளோ அல்லது ஒரு வாரம் கழிச்சோ போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துக்கு உதய லக்னத்திற்கு அட்சய லக்னம் எப்படி இருக்குன்னா 8 வீடாக இருக்குது. அப்போ தடை தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே எடுத்துக்கிறோம். அந்த வீட்டுக்கு 7 பாவம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, அப்போது அது நடக்கும், தாமதத்தோடு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி, அதுவே ஒருத்தங்க ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம், ஆப்ரேஷன் பண்ண போகலாமா, அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை பண்ணாமையே சமாளிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ அவங்கள்ட்ட நம்ம 1லிருந்து 120க்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்கிறோம். அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்கன்னா 89 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ அவங்க கேள்வி கேட்ட நேரம் எங்கே கேட்டிருக்காங்க? ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி 5:30 கேட்குறாங்க. அப்போது இது காலை இல்லைன்னா இதுக்கு நேரம் ஆப்போசிட் வேணுடைய லக்னம் தான் சாயந்தரம் வரும் மாலையில். அப்போ இந்த லக்னத்தை நம்ம உதய லக்னம்னு வச்சுக்கிறோம். இந்த உதய லக்னத்திலேருந்து
இந்த 89 எங்கே வருதுன்னு பார்ப்போம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 எட்டாவது வீடு தாண்டி 9வது வீட்டில் ஏழு லக்னம் வரும். இப்போ அவங்க 80க்குள்ளே சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடம் லக்னமாக வந்திருக்கும். அப்போ பிரச்சனைக்குரிய இடம் இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடம் அச்சய லக்னமாக வந்திருக்கும், அது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை தரும். ஆனால் இது 9வது வீடு, பாக்கியமாக இந்த லக்னம் அமைஞ்சிட்டதுனால ஒன்றும் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. சரி, இப்போ இந்த லக்னத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த லக்னத்திற்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எங்கே இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இது தானே நோய் ஸ்தானம். அப்போ இந்த 6ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். 6ஆம் வீடு, இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனி. இந்த சனி எங்கே இருக்கார்? இந்த வீட்டுக்கு அதிபதி இந்த வீட்டுக்கு 12 இருக்கார். இந்த லக்ன அதிபதி எங்கே இருக்குது? புதன் 10 பலமாக இருக்குது. இந்த புதனுக்கு இந்த சனி சஷ்டாஷ்டகத்தில் இருக்குது. அப்போது ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாம். ஆனால் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க, அது ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும், சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னா, 6ஆம் இடத்துக்கு இது 12 இருக்குது, இந்த லக்னாதிபதி இதுக்கு 6, இதுக்கு 8 சஷ்டாஷ்டகத்தில் சம்மந்தம் பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக அதுவும் புதன் ராகு இணைவு அப்படிங்கிறப்போ அங்கே அறுவை சிகிச்சைக்கு உண்டான ஒரு நேரம் தான் போயிட்டுருக்கு. பாக்கியம் லக்னமாக அமைஞ்சிட்டதுனால நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ அடுத்து வந்து வேற என்ன கேள்வி கேட்கலாம்? குழந்தைய வந்து படிப்பு விஷயமாக கேட்குறாங்க. காலேஜ் அதாவது இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருச்சு, அடுத்து காலேஜில் சேர்க்க போகிறோம், அப்போ நல்லா சேர்த்தா அந்த நல்லபடியாக அதை படித்து முடிச்சுடுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். ஏன்னா இன்றைக்கி இப்போ தான் ப்ளஸ் டூ ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு, நிறைய பேர் காலேஜில் சேர்க்கணுன்னு இருப்பாங்க, ஒரு சிலர் படிக்க வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவில் இருப்பாங்க. இப்போ அது அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, படிப்பு விஷயமாக அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ அவங்க கேட்கக்கூடிய நேரம் வந்து காலையில் ஒரு 9-10 கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த லக்னம் உதய லக்னமாக வரும். இது 7 வரையும், 8-9 கேள்வி கேட்டாங்கன்னா இந்த லக்னம் உதய லக்னமாக வந்துடும். இப்போ அவங்க கல்வியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அவங்கள அந்த 1 120 ஒரு நம்பரை நம்ம சொல்ல சொல்கிறோம், அல்லது நம்மளே ஒரு நம்பரை போடுறோம். இப்போ என்ன நம்பர் போடலாம்? 110 ஒரு நம்பரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ 110 எந்த வீட்டில் வரும்? 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110 110 வரையுமே இந்த லக்னம் தான். 110 மேலே போனால் 120 வரையும் இந்த லக்னம் வரும். அப்போ 110 அட்சய லக்னம் மிதுனம். இந்த மிதுனம் அட்சய லக்னத்தை வச்சு அந்த குழந்தையுடைய அந்த கேள்வி கேட்கப்பட்ட ஜாதகருடைய கல்வியை நம்ம பார்க்குறோம். இந்த லக்னத்துக்கு லாபமா? சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்பை பற்றின கேள்வி, அது லாபமாக தான் லக்னம் விழுந்திருக்கு, அப்போ லாபம் உண்டு. இந்த வீட்டுக்கு கல்வின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வீட்டுக்கு 2ஆம் இடம், இந்த வீட்டுக்கு அதிபதி யார்? புதன். இங்கே பலமாக தான் நல்ல அமைப்பில் இருக்கார். இந்த வீட்டுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி யார்? சந்திரன். சந்திரனும் இந்த வீட்டில் புதனும் சந்திரனும் சேர்ந்து நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க. அப்போது கல்வி நல்லாயிருக்கும், தாராளமாக படிக்க வைக்கலாம், அதனால் ஃப்யூச்சரில் லாபம் உண்டு. ஆனால் இங்கே ராகுவும் சேர்ந்து சம்மந்தப்படுறதுனால சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் சேர்ந்தே வரும். அது ஏன் வருது, எதனால் வருது, எந்த காலகட்டத்தில் வருங்கிறத அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நம்ம ஆய்வு பண்ணி சொல்லிடலாம். இங்கே கல்வி நல்லாயிருக்குமானா? நல்லாயிருக்கும், சேர்க்கலாமா? சேர்க்கலாம். அந்த பொண்ணு படிக்குமானா? படிக்கும். அல்லது பையன் படிப்பானா? படிப்பான். ஆனால் அங்கே ராகு சம்மந்தப்படுறதுனால சில சிக்கல்கள் சங்கடங்கள்லாம் உண்டு. மன சஞ்சலம், சந்திரன் ராகு இணைவு சஞ்சலம், அப்போ குழப்பமான ஒரு மனநிலை வரும். அது எப்போ வரும், ஏன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரசன்ன ஜாதகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சடனாக பார்த்து பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறை. இப்போ தொழிலில் முதலீடு பண்ணலாமான்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு ஒரு நண்பர், ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கேட்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 அந்த டைமில் கேட்குறாரு அப்படின்னா 7 வரையும், 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2 ஒரு 4 தோராயமாக இந்த லக்னம் வரும். ஏழு லக்னம் இந்த லக்னம் வரும்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த லக்னம் வரும்போது இந்த லக்னத்திற்கு இது 6வது வீடு, உதய லக்னத்திற்கு
இது வந்து இதை இங்கே தான் ஏழ் லக்னம் வந்து ஏழ்பு லக்னம் இருக்குது. சூரியன் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து இது ஆறாவது வீட்டில் லக்னம் விழுந்திருக்கு. சரி, இப்போ வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி தொழிலை பற்றி. இதுதான் உதய லக்னம் நமக்கு, இது அட்சய லக்னம் கிடையாது, உதய லக்னம். அப்போ இந்த உதய லக்னத்துலேருந்து அவங்க தொழிலை பற்றின கேள்வி, தொழிலை பற்றின கேள்விக்கு அவங்கள ஒரு நம்பர் சொல்கிறோம். 10 120 ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய நம்பர் இப்போது 12 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த லக்னம் 10 12 வருஷங்கிறது இங்கே வரும். இதுதான் ஏழ்பு லக்னமாக வரும். இந்த லக்னத்துக்கு இது ரெண்டாம் இடம். இந்த லக்னத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதை தான் ஆறுட லக்னம் அல்லது நம்ம அட்சய லக்னம் பலன் எடுக்கிறதுக்கு பிரசன்ன லக்னமாக இந்த அட்சய லக்னம் எங்கே விழுகுதோ அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ இந்த அட்சய லக்னத்தின் அதிபதி யார்? சனி இங்கேயே பலமாக இருக்காரு. இந்த லக்னம் நல்லா இருக்குது. இந்த லக்னத்திற்கு 10 இடம் எப்போ கணக்கு பண்ணோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த வீடு தான் உங்களுக்கு அந்த தொழிலை பற்றின கேள்வியை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போ இந்த லக்னத்திற்கு 10 இடம் சுக்கரனுடைய வீடு. இந்த சுக்கரன் எங்கே இருக்காரு? இந்த லக்னத்திற்கு நேர் 8th வீட்டில் அட்டமத்தில் இருக்காரு. இந்த லக்னத்திற்கு 5th வீட்டில் இருக்காரு. அவர் கேட்டது தொழில் செய்யலாமா, வருமானம் இருக்குது, நல்லா இருக்குது, வாக்கு வச்சு பொழைச்சிக்கலாம். ஆனால் இந்த லக்னத்திற்கு 10 அந்த 10 அதிபதி போய் அட்டமத்தில் இருக்கிறதுனால அந்த முதலீடுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம், பிரச்சனைக்குரிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அட்சய லக்னத்திற்கு அந்த தொழில் ஜீவன லக்னத்தின் அதிபதியான கிரகம் இந்த வீட்டிற்கு அட்டமத்தில் இருக்கிறதுனால தொழில் முதலீடுங்கிறது அவ்வளோ சிறப்பானதாக இல்லை. ஆனால் லக்னம் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது. தொழில் செய்யலாமா? செய்யலாம். அவங்க கேட்குற நேரத்துக்கு செய்யலாமா, முதலீடு போகலாமானா கூடாது. அப்போ எப்போ போடலாம் அப்படின்னு மறுபடியும் அவங்க ஒரு லக்னத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குமா, ஒரு 2-3 கேள்விகள் இருக்கும். அப்போ இது எப்போ போடலாம், இப்போ கூடாது அப்படின்னா வேண்டாம், இப்போ போடல, வேறு எப்போ போடலான்னு கேட்குறாங்க. மறுபடியும் அவங்கள ஒரு நம்பரை சொல்ல சொல்கிறோம். இப்போ 1 120 ஒரு நம்பரை சொல்ல சொல்கிறோம். அவங்க 45 ஒரு நம்பரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த லக்னத்தில் இருந்து இந்த லக்னத்தை நம்ம எடுத்துக்கிறோம். உதய லக்னம் இங்கே விழுந்திருக்கு, தனுசு உதய லக்னம். இந்த லக்னத்துலேருந்து மறுபடியும் அதை கணக்கில் எடுத்துக்கலாம். 10, 20, 30, 40 இங்கே முடிஞ்சு 45 இங்கே வந்துடும். இதுதான் ஏழ்பு லக்னம். ஏன்னா நம்ம இங்கேருந்தே கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உதய லக்னம் என்னவோ அந்த உதய லக்னத்துலேருந்து தான் மறுபடியும் அவங்க கேள்வி கேட்கக்கூடிய லக்னங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ 45 இந்த வீடாக வந்துடும். இந்த வீட்டிற்கு 10 இடம் யார்? இந்த வீட்டுக்கு அதிபதி யார்? 12 இருக்காரு. இந்த வீட்டுக்கு 10 இடத்துல அதிபதி யார்? சனி பலமாக இருக்காரு. அப்போது உள்ளூரில் பண்ண முடியாது, வெளியூரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த வீட்டில் வரும்போது வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதாவது தொழில் முதலீடு இந்த வீட்டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த வீடு வரும்போது வேலைக்கு போகலாமா, தொழில் செய்யலாமா? இந்த வீட்டுக்கு 6 இடம் வேலைங்கும் போது 6 இடம், 6 இடத்தின் அதிபதி 3 இடத்துல இருக்குது, 10 இடத்தின் அதிபதி பலமாக தான் இருக்குது. ஆனால் லக்னாதிபதி போய் 12 இருக்குது. அப்போது வேலைக்கு போகலாம், வெளியூரில் போய் வேலைக்கு போகலாம், அங்கேருந்து ஏதாவது தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த அட்சய லக்னத்திற்கு அந்த 1 to 120 ஒரு நம்பர் சொல்ல சொல்லி அவங்களுடைய உதய லக்னத்திலிருந்து அந்த அட்சய லக்னம் புள்ளி அதுவே உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் சாஃப்ட்வேரில் அதுவே வந்துடும். அந்த வந்துடுச்சுன்னா அவங்க கேட்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் எளிமையாக புரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க, நமக்கு அந்த சாஃப்ட்வேர்லேயே அந்த லக்னம் அட்சய லக்னமும் ஜென்ம உதய லக்னமும் வந்துடும். நம்ம கணக்கு பண்ண வேண்டியதில்ல, 10, 20, 30 கணக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம சாஃப்ட்வேரில் அவங்க சொல்லக்கூடிய நம்பரை மட்டும் போட்டாங்கனாவே அது வந்துடும். உதய லக்னத்திற்கு அட்சய லக்னம் 1, 4, 7, 10 சம்மந்தப்பட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அதிபதியான கிரகமும் அதே 1, 4 ஏழ்பு லக்னத்திற்கு. இப்போ உதாரணமாக அவங்க கேட்கக்கூடிய நேரத்துக்கு ஏழ்பு லக்னம் அவங்க சொல்லக்கூடிய நம்பர் இங்கே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கேட்கக்கூடிய கேள்வியுடைய ஜாதகர் அவர் என்ன எது சம்மந்தமான கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல. வீடு சம்மந்தமான கேள்வி கேட்குறாரா? அப்போ இந்த லக்னத்துக்கு அதிபதியார் குரு. இந்த குரு வந்து இந்த லக்னத்திற்கு 1, 4, 7, 10 இருந்தால் அவங்க வீடு கட்டலாம், வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி சக்ஸஸ் ஆகும்.
இப்போ அதுவே அவங்க தொழில் சம்மந்தமான கேள்வி கேட்குறாங்களா, இந்த வீட்டுக்கு பத்தாம் இடம் யார், நல்லா பார்த்துக்கோங்க, உதய லக்னத்தை நம்ம விட்டுறணும், அட்சய லக்னத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். உதய லக்னமும் அட்சய லக்னமும் அந்த மொபைல் சாஃப்ட்வேரில் பிரசன்ன சார்ட்லேயே நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த அட்சய லக்னத்திற்கு பத்தாம் வீடு சார்ந்த கேள்வி, தொழில் சார்ந்த கேள்வின்னா, இந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபதி யார், புதன். இந்த புதன் இந்த லக்னத்திற்கு 1, 4, 7, 10 நின்றுச்சின்னா கண்டிப்பாக அவங்க தொழில் தொடங்கலாம். அப்போ அவங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த குரு இந்த லக்னத்திற்கு 1, 4, 7, 10 இருந்தால் அவங்க வீடு இடம் வாங்கலாம். இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளின் அதிபதிகள் அந்த லக்னத்திற்கு, நம்ம பிரசன்ன லக்னத்திற்கு, அட்சய லக்னத்திற்கு 1, 4, 7, 10 அமைஞ்சாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சாதகமாக அமையும். இதுதான் நம்ம சிம்பிளாக பார்க்கக்கூடிய மெத்தடு. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள். பிரசன்னம் எப்படி பார்க்குறதுன்னு, நம்ம மொபைல் சாஃப்ட்வேரில் அந்த நம்பர் மட்டும் கேட்பாங்க, அந்த நம்பரை நம்ம அதில் கொடுத்துட்டோம்னாவே அதுக்குள்ளே பிரசன்ன கட்டம் உங்களுக்கு தயாராக வந்துடும். அந்த கட்டத்தில் உதய லக்னத்திற்கு ஏழ்பு லக்னம் எப்படி இருக்குது, இந்த ஏழ்பு லக்னத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான அதிபதிகள் எப்படி இருக்காங்க, அந்த ஸ்தான அதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுடைய பதிலை எஸ்ஆர்னோன்னு நம்ம சொல்லிடலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.